அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி என்னென்னா, திருமறை குரானுக்கு சஹியான ஹதீஸ்கள் முரண்படுதுன்னு சொல்லி தவ்ஹீத் ஜமாத் வந்து சொல்கிறாங்க. இப்படி முரண்பாடு என்ற முடிவெடுப்பதற்கான அளவுகோல் என்ன? எந்த அளவுகோலில் இது முரண்னு சொல்லி நம்ம அளவு எடுக்கணும்ல, இதில் இருக்குது இதில் இல்லை, இதில் சரி இது தவறு அப்படின்ற எந்த அளவுகோலில் முரண்பாடுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது, இதை யார் முடிவெடுக்கிறது? வெறும் டிஎன்டிஜேயோட ஆய்வுக்குழு மட்டும்தான் முடிவெடுக்குமா, தனிநபரானா இது குரானுக்கு முரண்படுதுன்னு முடிவெடுத்துக்கலாமா? குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகள் சரியில்லை, அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை என்று தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நீங்கள் சொல்லி வர்றீங்க. இப்படி சொல்லி வரக்கூடிய நீங்கள் இதற்கு என்ன அளவுகோலை வைத்திருக்கிறீங்க? குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய நீங்கள் என்ன அளவுகோலின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் அந்த கேள்வியை கேட்குறாரு? அதுக்கு அவ்வளோ விளக்கம் சொல்கிறார். ஒரு நேரத்தில் இது ஆயத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு ஒரு ஹதீஸை தள்ளுபடி பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு 5-6 வருஷம் கழிச்சுட்டு இல்லை இல்லை அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஹதீஸை ஏற்கவும் செய்கிறீங்க. சில நேரங்களில் சூனியம் வந்து குரானுக்கு முரண்படுது அப்படின்னு மறுக்கிறீங்க. தஜ்ஜாலுடைய ஹதீஸை வந்து நீங்கள் ஏற்கவும் செய்கிறீங்க. இப்படி வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் நீங்கள் மாறுபட்டெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறீங்க. நேற்று ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்க. அப்போ குரானுக்கு முரண்படுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு நிலைப்பாடு இல்லையே. எதை நீங்கள் சொல்கிறது தான் முரண்பாடா? நீங்கள் மட்டும்தானே அதுக்கு ஆய்வு பண்ணணுமா? முரண்பாடுங்கிறது எந்த அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்கிறீங்க? டிஎன்டிஜே மட்டும் முடிவு செய்தால் எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிற கருத்தில் அவங்க கேட்குறாங்க. சுருக்கமாக அது ஒரு வரியில் சொல்ல போனால், திருமறை குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸு அப்படின்னு நீங்கள் சில ஹதீஸ்களை தள்ளுபடி பண்ணுறீங்களா இல்லையா, அதுக்கு உண்டான அளவுகள் என்ன? இது தான் அவர் கேட்குறார். சரியா? முதல்ல இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு குரானுக்கு முரண்பட்டால் அல்லது ஒரு ஹதீஸு இன்னொரு ஹதீஸுக்கு முரண்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது டிஎன்டிஜியோடைய நிலைப்பாடு இல்லை. முதலாவது ஒரு ஹதீஸு இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படுது அல்லது ஒரு ஆயத்து ஹதீஸுக்கு முரண்படுது, அந்த ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்கிறோமா இல்லையா? இது நாங்கள் எடுத்த முடிவுன்னு நினச்சிட்டு அந்த சகோதரர் கேட்குறாரு. இது டிஎன்டிஜே எடுத்த முடிவு அல்ல. இது யார் எடுத்த முடிவு? நபியுடைய காலத்தில் இருந்து, சஹாபாக்குடைய காலத்தில் இருந்து, இமாமுடைய காலத்தில் இருந்து, ஆரம்ப காலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது என்ன நாங்களாக புதுசாக சொல்கிறோம்? உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், புகாரில் இடம்பெறுகின்ற முரண்பட்ட ரெண்டு செய்தி எப்படி வருது? இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இஹ்ராமில் இருக்கும்போது திருமணம் செய்தார்கள். விளங்குதா? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மைமூனாவை கல்யாணம் பண்ணுறாங்க. எப்போ கல்யாணம் பண்ணுறாங்க? இஹ்ராமில் இருக்கும்போது. இஹ்ராம்னா என்ன? ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராம் கட்டுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் மைமூனாவை நபி அவர்கள் இஹ்ராமில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கல்யாணம் கட்டுதாங்க. இது ஒரு ஹதீஸ். அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்கிறது? மைமூனாவை அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இஹ்ராமில் இருக்கும்போது கல்யாணம் கட்டலை, இஹ்ராமில் இருந்து வெளியில் வந்ததற்கு பின்னால், இஹ்ராமை எல்லாம் கலைந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் என்னை திருமணம் முடித்தார்கள். இப்படின்னு யார் சொல்கிறா? மைமூனா அவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஹதீஸ். அறிவிப்பாளர்கள் வரிசையில் எந்த குளறுபடியும் கிடையாது. இந்த ரெண்டுமே ஹதீஸு, ரெண்டுமே புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு, அறிவிப்பாளர்கள் வரிசையில் சரியான ஒரு ஹதீஸு. இவர் பலவீனமானவர், இவர் நம்பகம் இல்லாதவர், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி இருக்கிறது? மைமூனாவை ரசூலா கல்யாணம் பண்ணுறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க இஹ்ராமில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க, சம்பந்தப்பட்ட மைமூனா சொல்கிறாங்க இல்லை இல்லை இஹ்ராமில் இருந்து வெளிவந்ததுக்கு பின்னால் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ் இஹ்ராமில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்களா, இஹ்ராமில் இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால் கல்யாணம் பண்ணாங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்றை தான் எடுக்கணும், ரெண்டையும் எடுக்க முடியாது. ரெண்டையும் எடுத்தால் முரண்பாடு. என்ன முரண்பாடு வரும்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் இஹ்ராமில் இருக்கும்போது இதை இதை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. என்ன செய்யக்கூடாது? இஹ்ராமில் இருக்கக்கூடிய ஒருவர் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்து வைக்கவும் கூடாது. நிறைய நிபந்தனைகள் இருக்குது. அதில் ஒரு நிபந்தனை என்னன்னா,
யார் இஹ்ராம் கட்டி விட்டார்களோ, இஹ்ராம் என்ற அந்த நியத்துக்கு உள்ளே போயிட்டாங்களோ, அவங்க திருமணமும் செய்யக்கூடாது, திருமணம் செய்து வைக்கவும் கூடாது. இப்படியெல்லாம் இது உபகாரில் உள்ள ஹதீஸ். இப்போ மேற்று என்ன தெரியுமா, இப்னு அப்பாஸுடைய செய்தி, மைமுனாவுடைய செய்தி, உஸ்மான் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, இது முரண்படலையா? ஒரு ஹதீஸு எப்படி இருக்குது, எஹ்ராமில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஒரு ஹதீஸு எப்படி இருக்கிறது, எஹ்ராமில் ரசூலாவே திருமணம் பண்ணாங்கன்னு இருக்குது. மைமுனாவுடைய ஹதீஸு என்ன, எஹ்ராமில் திருமணம் பண்ணலன்னு இருக்குது. இப்போ என்ன முடிவு வருவிய, ரெண்டு செய்தி முரண்படுதா, இப்போ என்ன முடிவு வரணும்னு சொல்லுங்கள். இது வந்து சனதின் அடிப்படையில், சனதுனா அறிவிப்பாளர்கள் வரி அடிப்படையில் இது பலவீனம், இது அப்படி சொன்னால் அது வேறு மேட்ரு, இதில் ஒரு பொய்யர் இருக்கிறாரு அதனால் ஹதீஸை தள்ளுபடி பண்ணுங்கள், இதில் வந்து மோசடிக்காரர் இருக்கிறாரு அதனால் ஹதீஸ் தள்ளுபடி பண்ணுங்கள், இந்த அறிவிப்பாளர்களில் யாபோ மறதி உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு அது வேறு மேட்ரு, அது பலவீனமான ஹதீஸு, அது மௌதுவான ஹதீஸு அப்படிங்கிற நிலையில் வரும் தள்ளுபடி பண்ணுவீங்க. இது ரெண்டும் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ என்ன செய்வீங்க, இந்த கேள்வியை கேட்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது இதை மாதிரி உள்ள கருத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், என்ன முடிவு நீங்கள் எடுத்தீங்க தெரியுமா, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு செல்லுபடி ஆகாது, மைமூனா அறிவித்த ஹதீஸு தான் செல்லுபடி ஆகுங்கிறீ. எப்படி முடிவெடுத்து என்ன அளவு சொல்லுங்கள். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, ரெண்டு ஹதீஸு இருக்கு, இந்த ரெண்டு ஹதீஸில் ஒரு ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. எதை ஹதீஸை நிராகரிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் உடைய ஹதீஸ். இன்றைக்கும் அவங்க ஹஜ்ஜு கிளாஸ் நடத்துவாங்க, ஹஜ்ஜு கிளாஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, எஹ்ராம் கட்டிய ஒருவர் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் திருமணம் பண்ணி வச்சாங்கன்னு இருக்குத, அது என்ன சொல்லுவீங்க, இல்லை அதை எடுக்க முடியாது, மைமுனாவுடைய ஹதீஸை தான் எடுக்கணும். ஏன் மைமுனாவுடைய ஹதீஸை ஏற்கணும், அவங்க தான் சம்மந்தப்பட்டவங்க. இதை விளக்கமா, அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொல்லட்டும், இப்னு அப்பாஸ்னு சொல்கிறாங்க, அறிவிப்பாளர்கள் வரிசையின் அடிப்படையில் அது வந்து சரிதானது, அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் சரியாக இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி தள்ளுபடி பண்ணீங்க, இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தானே, அறிவிப்பாளர்களில் குறை இருந்தால் தானே பலவீனம் ஆகும். அப்போ இது ஒரு மேட்ரு. இது எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸுடைய செய்தி வேண்டாம், மைமுனாவுடைய செய்தி தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து முரண்பாடான ஒரு தகவல், அதுக்காண்டி சொல்ல வரேன். ஹதீஸ்களில் நீங்கள் பாருங்கள், சில ஹதீஸ்கள் வரும், அதற்கு வந்து ஆயிஷா நாயகி உட்பட மற்றவர்களெல்லாம் இது ரசூலா இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க, ஆயத்துக்கு மாற்றமாக ரசூலா ஒரு காலத்திலே சொல்ல மாட்டாங்க. எத்தனை செய்தி இருக்குதுக்கு ஆதாரமாக, ஆயிஷா நாயகியே சொல்லத்தானே செய்கிறாங்க, எத்தனை செய்திகளை அதுக்கு வந்து இந்த இப்படி ரசூலா சொன்னது இல்லை, இப்படி சொன்னதில்லை அப்படின்னு வரத்தானே செய்தி, நிறைய விளக்கம் சொல்லணும், நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ இதெல்லாம் எதை வச்சு நம்ம முடிவெடுத்ததா, இது வந்து குர்ஆனுக்கு முரண்பட்ட ஒரு செய்தி இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததா, ஆயிஷா நாயகி முடிவெடுத்தது புகாரில் இருக்குத, மற்றவர்கள் முடிவெடுத்தது ஹதீஸ்களில் இருக்குத, நூற்களில் இருக்குத. அப்போ அந்த இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட குர்ஆனுக்கு முரண்பட்ட ஒரு செய்தி இருந்தால் அதை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு டிஎன்டிஜே எடுத்த முடிவல்ல, மற்றவர்கள் சொன்ன அல்லது சஹாபாக்குடைய காலத்தில் இருந்த செய்திகள் தான். அதுக்குத்தான் ஒரு உதாரணமாக மைமுனாவுடைய செய்தியை நம்ம சொன்னமே தவிர வேறு நோக்கம் கிடையாது. அடுத்து வந்து என்ன அளவுகோலை வைத்திருக்கிறீங்க, முரண்பாடுக்கு என்ன அளவுகோல், ஒரே ஒரு அளவுகோல் தான், ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு ஆயத்து இருக்கிறது, விளக்கம் சொல்லி பார்க்குறோம், அந்த விளக்கம் பொருந்தலை, அந்த விளக்கம் அங்கே ஈடுபடலை, எப்படி இருந்தாலும் முரண்பாடு முரண்பாடாக தான் இருக்கிறது. இதுக்கு என்ன செய்கிறது, இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இந்தந்த ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுது. ஒரு சமயம் முரண்படவில்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் விளக்கம் சொல்லுங்க, ஏற்றுக்குவோம், அதையும் சேர்த்தானே சேர்த்து சொல்கிறோம், எங்கள் பார்வைக்கு இது முரண்பாடாக இருக்குது, இந்த ஆயத்து இந்த ஹதீஸுக்கு அல்லது இந்த ஹதீஸுக்கு இந்த ஆயத்து முரண்பாடாக இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ளலை, நீ விளக்கம் சொல்லுங்க. அப்படி சில பேர் விளக்கம் சொன்னாங்க, அதை தான் நாங்களும் சொல்லிச்சு அதை நடைமுறைப்படுத்திருக்கிறோம், அதுதான் கேள்வியாக கேட்குறாரு. 10 வருஷத்துக்கு முன்னால் முரண்பாடு, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிட்டீங்க, விளக்கம் சொன்னாங்க, ஏற்றுக்கிட்டோம், அதில் என்ன இருக்குது, அப்போ நாங்கள் சொன்னதுலேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டே நிற்கணுமா, எதை சொல்கிறாரு அப்படின்னா அதையும் விளக்கமாக சொல்லிடுறேன். எதை சொல்கிறாருன்னா, ஒரு நேரத்தில் வந்து நம்ம தாயிகளில் சில பேர் பேசியிருக்கிறாங்க, என்ன பேசுனாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடிவானத்தில் இறங்குகிறான், இப்படி வருது ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் அடிவானத்தில் இறைவன் இறங்குகிறான்,
இது வந்து புகாரில் உள்ள ஹதீஸு, இது ஆயத்துக்கு மாற்றோம். எந்த ஆயத்துக்கு மாற்றோம்? அர் ரஹ்மானும் அலல் அரிசிஸ்தவா, அல்லாஹ் வந்து அரிசில் தான் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும்போது அடிவானத்தில் வந்து அதுவும் டெய்லி வந்து இருக்கிறான் அப்படின்னா இது முரண்பாடு இல்லையா? அல்லாஹ் அரிசில் இருக்கிறானா அடிவானத்தில் இருக்கிறானா? அப்போ அது என்ன முரண்பாடாக இருக்குது? அதனால் இந்த ஹதீஸு சரியில்லை, குரானுக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசியிருக்கிறாங்க, சில பேர் விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் அடிவானத்தில் இருக்கிறானா உண்மையிலே இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹுடைய அருள் வருதுன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து நம்ம மேலே அவ்வளோ கருணையோடு இருந்து நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்கிறான்னு அர்த்தம். ஏன் அல்லாஹ்வே நேரடியாக இறங்குறான்னு ஏன் அர்த்தம் கொடுக்குறீங்க? அப்படி அர்த்தம் கொடுக்காதீங்க, அப்படி அர்த்தம் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் நம்முடைய பிடரின் நரம்புக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம இங்கே 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 வந்து இருக்கிறான்னு அர்த்தமா? நம்ம தோளில் வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? அல்லாஹ் கண்காணிக்கிறான்னு இங்கே விளக்கம் கொடுக்குறீங்கள. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இறைவன் அதிகாலை நேரத்தில் நம்மளுடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக, நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக, அவனுடைய அருள் விசாலமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய விதமாக அல்லாஹ் இறங்கி வருகிறான் அப்படின்னு அர்த்தம் கொடுங்க. உண்மையிலேயே அல்லாஹ் அங்கே வந்து இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை, இறைவனுடைய அருள் வந்து இறங்குதுன்னு அர்த்தம் கொடுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிட்டோம். தானுங்க ஒரு பூமியினுடைய பதில் இப்படி தானுங்க இருக்கணும். எந்த ஹதீஸாக இருக்கட்டும், ஒரு ஹதீஸு ஆயத்துக்கு மாற்றமாக இருக்குது நாங்கள் சொல்லக்கூடிய எத்தனை ஹதீஸாக இருக்கட்டும், விளக்கம் சொல்லுங்க, முரண்பாடு இல்லாமல் விளக்கம் சொல்லுங்க, அதை ஏற்ற மாதிரி இதையும் ஏற்றுக்குவோம். ஆனால் இதையே குறைய சொன்னால் எப்படி? நீங்கள் அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க, இன்னைக்கு ஒன்று சொன்னீங்கன்னா அப்போ என்ன செய்யணும்? பிடிவாதமாக நாங்கள் அன்னைக்கு சொன்னோம்ல, மாறவே மாட்டோம் இப்படி தான் அப்படியே சொல்ல சொல்றியே. ஒரு மூமினுக்கு அது அழகா? நல்ல கருத்து குர்ஆன் ஹதீஸுடைய கருத்தின் அடிப்படையில் சொன்னால் அது ஏற்றுக்கணும்ல, அது சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான், நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தா நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னா அதுதானே பெருமை, அதுதானே திமிர், அதுதானே ஆணவம். மறுமையில் பதில் சொல்ல வேண்டாம் நாங்கள் அல்லாட்ட. அதனால் இது மாதிரி ஒரு உசூல் இருக்கிறது, குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸுகள் அப்படின்னு இமாம்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சஹாபாக்குடைய காலத்தின் நடைமுறையில் இருந்திருக்கிறது. அதைத்தான் நாமளும் சொல்கிறோம், நேர் எதிராக உள்ளது குர்ஆனுக்கும் அந்த வசனத்திற்கு நேர் எதிராக உள்ள ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள விஷயம். முரண்பாடுன்னா இதுக்கு என்ன விளக்கமாக சொல்லணும்? ரெண்டு செய்தியும் முரண்பாடாக இருக்குதுன்னா விளக்கம் சொல்லனா தேவையில்லை, விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் அது பேர் முரண்பாடும் கிடையாது, ஏற்றுக்கிட்டு போயிடலாம், அதில் மாற்றுக்கிறதும் கிடையாது. அப்போ அதனால் இது நாங்கள் எடுத்த முடிவு இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகள் உசுல் ஹதீஸில் இருந்து பல்வேறு அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள், அறிஞர் சொன்னதுனால நம்ம ஏற்றுக்கல, சஹாபாக்கள் இந்த முடிவு எடுத்ததுனாலே நம்ம ஏற்றுக்கல, அவங்க சொல்லக்கூடிய கருத்து கரெக்டாக இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய அந்த இமாம்கள் அல்லது உசுல் ஹதீஸ்களில் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருக்குது, அதனாலே ஏற்றுக்குறோம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இப்பவும் சொல்கிறோம் எந்தெந்த ஹதீஸுகள் முரண்படுது என்று நாம் சொல்கிறோமோ அது முரண்பாடு இல்லாமல் விளக்கம் சொல்லுங்க. முரண்பாடு இல்லாமல் விளக்கம் சொன்னால் இந்த ஹதீஸை, அந்த அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய ஹதீஸை எப்படி நாம் ஏற்றுக்கிறோமோ அதேமாதிரி தாராளமாக ஏற்றுக்கிடுவோம். இதில் எங்களுக்கு வெக்கமோ அல்லது இது எப்படி அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஜமாத்தும் இது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தாயிகளும் அப்படி கிடையாது. சரின்னு சொன்னால் சரின்னு ஏற்றுக்கிட்டு போயிடுவோமே தவிர எத்தனை விஷயங்கள் மாற்றிருக்கோம், மசாயில் மேட்டர் இல்லையே, ஒரு முதல்ல ஒன்று சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் மாற்றிருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் மாற்றி தானே இருக்கிறோம். அதுவே ஒரு குறையாக சொன்னால் அப்போ மாற்றக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அப்படி நம்ம இல்லை, அந்த நிலைப்பாடு ஒரு மூமினுக்கு அழகல்ல. அதனால் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகள் அது ஹதீஸ் இல்லை என்பது நம்ம எடுத்த முடிவல்ல, ஏற்கனவே எடுத்த முடிவு அது சரியான முடிவு தான் என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்யும். சில விஷயங்களை நீங்கள் சிறுக்குங்கிறீங்க, சில விஷயங்களை வந்து அதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணவா வேணும், சிறுக்கு விஷயத்தில் ஆய்வு பண்ணவா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் பணத்தான் வேணும், சில சிறுக்கை அல்லாஹ்வே சொல்லி இருப்பான், சில சிறுக்கு வந்து வெளிப்படையாக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சில விஷயங்கள் வந்து நடைமுறையில் உள்ளது இது சிறுக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணி சொல்லத்தான் வேணும். அல்லாஹ் என்ன சொன்னான்? சிலை வழிபாடு கூடாதுன்னா அது ரைட்டு, ஒரு மனுஷனையே சிலையாக ஆக்கிட்டான், அதாவது கடவுளாக ஆக்கிட்டான், இது நேரடியாக இருக்குதா? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்தா, அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம். அல்லாஹுடைய ஆற்றலை மனுஷனுக்கு நீங்க கொடுத்துட்ட, அதனால இது கூடாது, மனுஷனை நீ கடவுளா ஆகிட்ட. நபியுடைய காலகட்டத்தில் எது கடவுளா இருந்துச்சு? சிலைகள் கடவுளா இருந்துச்சு, இதை அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து கடவுளா ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இறந்து விட்டவர்கள் கடவுளுங்கிறான், அப்ப இவங்க எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்ப அதுக்கு என்ன
ஆயத்து இருக்குது, ஹதீஸு இருக்கிறது, இந்த ஆயத்தில் இருந்து இந்த ஹதீஸில் இருந்து ஆய்வு பண்ணி இதை சொல்கிறோம். இப்போ ராமசாமியை ஒரு ஆள் கடவுள்னு ஆகிட்டார். ராமசாமியே கடவுளாக ஆக்காதீர்கள், குரான்லையாக இருக்கும், நேரடியாக இருக்காது. என்ன செய்வோம்? இப்படி இருக்காது, இந்த கருத்தில் உள்ள ஆயத்து இருக்கும். அல்லது ஒரு இப்ராஹிம் ஒரு ஆள் கடவுளாக ஆகிட்டார், இப்ராஹிமே கடவுளாக ஆக்காதீர்கள், அதுவும் மயிலாப்பூர் இப்ராஹிமே கடவுளாக இப்படியா இருக்கும் குரானில், இப்படி இருக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன வழங்குவோம், என்ன வழங்குவோம்னா மனுஷனை கடவுளாக பொதுவாக இருக்கும், ஒரு மரத்தை மட்டையை கடவுளாக ஆக்காதீங்க பொதுவாக இருக்கும், அல்லது கடவுளுடைய தன்மையை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு பொதுவாக இருக்கும். அதை வைத்து கொண்டு ஆய்வு பண்ணி தான் இந்த ஆயத்துக்கு இது எதிராக இருக்குது, இந்த ஆயத்துக்கு இது மாற்றமாக இருக்குது. சிறுக்கை பற்றி பேசுகின்ற அத்தனை பேரும் ஆய்வு பண்ண தான் செய்கிறாங்க. ஆய்வு பண்ணாமல் யாருமே சொல்கிறது இல்லை, எல்லாருமே. அது தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இல்லாத இன்னொரு ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்ல ஒவ்வொரு நேரத்துலேயும் சிறுக்கு புதுசு புதுசாக வருது. ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த சிறுக்கு தான் இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த சிறுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வகையான சிறுக்கு இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு வகையாக இருக்கலாம். ஒவ்வொரு நேரத்திலையும் சிறுக்கு மாறுபட்டுட்டு தானே இருக்குது. இஸ்லாமிய கொள்கை தான் மாறுபடாது, ஏக இறைவனை மட்டும் வணங்கணும் அது மாறுபடாது. அதை நம்ம நீங்கள் ஆய்வு செய்ய தேவையில்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். நீங்கள் ஆய்வு செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் அது உண்மை. ஆனால் வாத்திலான கொள்கை இருக்குத, தப்பான கொள்கை இருக்குத, அது ஒவ்வொரு காலத்திலையும் வந்துட்டு தானே இருக்குது, ஒவ்வொரு காலத்திலையும் புதுசு புதுசாக உருவாக்கிட்டு தானே இருக்கிறது. அப்போ அதுக்கு தக்கன நீங்கள் சொல்லித்தானே ஆகணும், அதுக்கு தக்கன பேசத்தான் செய்யணும். அதனால சிறுக்கை ஏன் ஆய்வு பண்ணி அதெல்லாம் கேட்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய புதிய சிறுக்குகள்னால் உருவாக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து எண்டே கிடையாது. தீமையான கொள்கைக்கு எண்டு உண்டா? சரியான கொள்கைக்கு எண்டு வச்சுட்டான், நல்லா வச்சுட்டான். ஹக்கான கொள்கைக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் சரி, அதுக்கு மேலே மார்க்குமே இல்லை, எல்லாம் முடிவு வச்சுட்டான், அதுக்கு எண்டு வந்துடுச்சு. ஆனால் பாத்திலான கொள்கை சிறுக்கான கொள்கை இவ்வளோதான், இதை தாண்டி சிறுக்கே இல்லை அப்படின்னு எங்கேயா இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹும் ரசூலும் குர்ஆனில் ஹதீஸில் நேரடியாக எதை சிறுக்கை என்று சொன்னார்களோ இதை தாண்டி வேற சிறுக்கே இல்லையா உலகத்தில்? நீங்கள் சொல்லுங்களா பார்ப்போம், யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டி எத்தனை வகையான சிறுக்குகள் இன்னைக்கும் வருது, நாளைக்கும் வரும், அடுத்த நாளைக்கும் வரும். அதை எப்படி சிறுக்கும்பீங்க? ஆய்வு பண்ணு தான் சொல்லுவீங்க, நீங்களாக தான், நாங்களும் அதுதான். அதனால் இதை ஆய்வு பண்ணாதீங்க, அதை ஆய்வு பண்ணாதீங்கன்னு கிடையாது. சிறுக்குங்கிறது அது எந்த வகையில் வந்தாலும் சிறுக்கு சிறுக்கு தான், அதை சொல்ல தான் செய்வோம். ஒரு புதுசான ஒரு சிறுக்கை கொண்டு வந்தால் இது ஆயத்துக்கு, ஆயத்து சொன்ன அந்த சிறுக்குக்கு எப்படி ஒத்து இருக்கிறது அப்படியெல்லாம் ஆய்வு பண்ண தான் செய்வோம். அந்த அடிப்படையில் ஆய்வு பண்ணி சொல்வது தப்பு இல்லை. இறந்துவிட்ட உறவுக்காரர்களுக்கு நாம் வந்து நன்மைகளை சேர்க்கலாம், துவா செஞ்சாலும் அவங்களுக்கு போய் சேரும், இதெல்லாம் சருதான். ஆனால் கத்தம் ஓதணுங்கிறாங்களே, ஓதி கொண்டு இருக்கிறார்களே, திருமறை குர்ஆனை ஓதி அந்த நன்மையை இறந்தவர்களுக்கு சேர்க்கணும்னு சொல்கிறாங்களே, இது போய் சேருமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இறந்ததுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்பது அது நாம் ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹும் ரசூலும் சொன்னதை அப்படியே சொல்கிறது தான். இப்போ இறந்த ஒரு மனுஷனுக்கு பின்னால் எது எது இந்த உலகத்தில் இருந்து போய் சேரும் என்பதையும் நாம் ஆய்வு பண்ண முடியாது, அல்லாஹும் ரசூலும் சொன்னது மட்டும்தான். நம்முடைய தகப்பனார் இறந்துட்டார், அவருக்கு நாம் உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் ஏதாவது சேருமா? ரசூலா என்ன சொன்னாங்களோ அது போய் சேரும். சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அது மூமினாக இருந்தால், சிறுக்கு வைக்கக்கூடிய ஆட்களுக்கு அது போய் சேராது, மூமினாக இருந்தால் சில நன்மைகள் போய் சேரும். என்ன நன்மை? இப்போ என்னுடைய தகப்பனார் வாழ்கின்ற பொழுது அவர் ஒரு நேர்ச்சி வைத்திருந்தார், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலை, அவர் செய்த அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றலாம், அது ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. அவங்களுக்காக வேண்டி துவா செய்யலாம், அது ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. அவங்களுக்காக வேண்டி தர்மம் பண்ணலாம், இது ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. இறந்தவருக்காக வேண்டி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இதை மாதிரி சில ஆதாரங்கள் இருக்கிறது, அதை செய்யலாம். ஆனால் அதை தாண்டி குர்ஆன் ஓதி அதனுடைய நன்மையை இறந்தவருக்காக வேண்டி சேர்க்கலாம் அப்படின்னா அதுக்கு எங்கே இருக்குது? அது இல்லை, அது அந்த மாதிரி இல்லையே. தர்மம் கொடுக்கலாம் என்று சொன்ன நபி அவர்கள், அல்லது துவா செய்யலாம் என்று சொன்ன நபி அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை அவங்களுக்கு சேருங்க அப்படிங்கிறது சேர்க்கலாம் என்று ரசூலா சொல்லித்தரலையே. அதனால் எது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதை மாதிரி காரியங்களை செய்யலாம். இதை மாதிரி குர்ஆன் ஓதி சேர்க்கிறது அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அதை நம்ம செய்ய தேவையில்லை. அதுக்கு பதிலாக நபி அவர்கள் சொல்லி தந்த அந்த செயலை செய்வோம்,
அவங்களுக்கு ஏதாவது தர்மம் செய்வோம், அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் அவங்களுக்காண்டி துவா செய்வோம். இதை மாதிரி இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த நன்மையான காரியத்தை செய்யலாமே தவிர, நபி அவர்கள் கற்றுத்தராத எதையும் நம்ம செய்யக்கூடாது. செய்தால் நன்மை சேராது என்பது ஒரு பக்கம், அது ஒரு பிதாத்தும் கூட. பிதாத்தை மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்தால் நாளைக்கு நமக்கு நரகம் கிடைச்சோம். நான் நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறாங்க, குல்ல பிதாத்தில் லலாலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு அப்படிங்கிறாங்க. வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு கொண்டு போங்கிறாங்க. அப்போ அதனால் இது போன்ற மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதாத்தை நாம் செய்யக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படி செய்தால் நரகத்துக்கு நம்ம அது கொண்டு சேர்த்துடும் என்ற ரசூலாவுடைய எச்சரிக்கையை நாம் பயந்து கொள்ளணும். அதனால் மார்க்கம் சொல்லித்தந்த இந்த அளவுகளின் அடிப்படையில் இறந்துவிட்ட அந்த மூமின்களுக்காகவே நாம் செய்யணும். அதை தாண்டி எதுவுமே செய்யக்கூடாது என்பதை இறுதியாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.